பேக் டு மை சேனல். மறுக்கள். சிலருக்கு முகத்துல இந்த மறுக்கள் இருக்கும், அது பாக்குறதுக்கு ஏதோ மச்ச மாதிரியே இருக்கும். இந்த மறுக்கள் பொதுவா கழுத்து, முகம், முதுகு இந்த மாதிரி பகுதியில ஏற்படும். இந்த மறுக்களை போக்குறதுக்கு நிறைய பேர் நிறையவே முயற்சி பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு இந்த மறுக்களை போக்குறதுக்கு ஈஸியான டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது என்ன டிப்ஸ்ங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைல் அனுப்பி வைக்கப்படும். கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க, அதை நல்லா தோல் உரிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை மறுக்கள் உள்ள இடத்துல தடவி வந்தீங்கன்னா சில நாட்களிலேயே மறுக்கள்ங்கிறது வேரோட விழுந்துடும். எலுமிச்சை பழச்சார ஒரு காட்டன் பஞ்சில் நினைச்சு மறுக்கள் மீது தடவி வந்தீங்கன்னா சீக்கிரமாவே மறுக்கள்ங்கிறது உதிர ஆரம்பிக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சாறை மறுக்கள் உள்ள இடத்துல அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சதும் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி டெய்லி செய்யறது மூலமா மறுக்கள்ங்கிறது உதிர ஆரம்பிக்கும். பேக்கிங் சோடா கூட ஆமணக்கு எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதையும் மறுக்கள் மீது தடவி வந்தீங்கன்னா மறுக்கள்ங்கிறது சீக்கிரமாவே உதிர ஆரம்பிக்கும். அன்னாச்சி பழச்சாறை மறுக்கள் மீது அப்ளை பண்ணி நல்லா காய விடுங்க. காஞ்சதும் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி டெய்லி செய்யறது மூலியமாவும் மறுக்கள்ங்கிறது நீங்க ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.